அண்மை செய்தி. அண்மை செய்தி. சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பணிக்காக கொண்டுவரப்பட்ட கம்பிகள் பேருந்து மீது விழுந்து விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது அந்த பகுதியில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? பேருந்தில் பயணம் செய்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனரா? இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவுபடுங்க. நிச்சயமாக வருணியா, இந்த விபத்து அதிகாலை நேரத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பாக பேருந்தில் பொதுமக்கள் யாரும் பயணிகளாக பயணம் செய்யவில்லை. குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் பணிகளுக்கு வரக்கூடிய எம்டிசி ஊழியர்களை அழைத்து வருவதற்காக அழைத்து வரப்பட்ட அரசு பேருந்து, மாநகராட்சி பேருந்து தான் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை ராமாபுரத்தில் இருந்து போரூர் வரையிலான அந்த மெட்ரோ ரயில் பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. அந்த சூழ்நிலையில் தூண் அமைப்பதற்காக 30 அடி அளவிற்கு கம்பிகள் கட்டப்பட்டு அது லாரியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது லாரியில் இருந்து கட்டப்பட வேண்டிய இடத்திற்கு மாற்றப்படும் போது கிரேன் மூலமாக அதிலிருந்து தவறி அந்த கம்பியானது சாலை வழியாக வந்து கொண்டிருந்த மாநகர பேருந்தின் கூரை மீது விழுந்திருக்கிறது. இது மிகப்பெரிய விபத்தாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிகிறது, அப்பேருந்து அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக அந்த 30 அடி நீளத்திற்கு பேருந்தை தாண்டிய அளவுக்கு பெரிய அளவிலான கம்பி, மிகுந்த வலு கொண்ட கம்பியாக, எடை அளவில் வலு கொண்ட கம்பியாக இருக்கிறது. இது விழுந்ததன் காரணமாக பேருந்தில் பயணித்த எம்டிசி ஓட்டுநர்கள் ஐயாதுரை, பூபாலன், கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ரஞ்சித் குமார் ஆகியோர் படுகாயம் அடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில், கேஷுவாலிட்டி பிரிவில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணிகளை துரித கதியில் முடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இரு மருங்கிலுமே, அதாவது ஒரு மிக முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய ராமாபுரம் போரூர் சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது அந்த சாலை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் காலை இரவு என முழுமையாக 24 மணி நேரமுமே அந்த சாலையில் மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடிப்பதற்காக பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விபத்து அந்த பகுதி மக்களிடையே வாகன ஓட்டிகளிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூற வேண்டும் வருணியா. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.